ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாத்துக்கும் சம்மர்னாவே மாம்பழம் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாம்பழத்தையும் கஸ்டர்டையும் சேர்த்து ஒரு ட்ரிங்க் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க் செய்யறதுக்கு ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன், நல்லா பழுத்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன நறுக்க போகிறேன். மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். இந்த ட்ரிங்க்குக்கு இதுதான் ஸ்பெசிஃபிக்கான மாம்பழம் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. மாம்பழத்தை சின்ன சின்ன நறுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளெண்டரில் ஆட் பண்ணிவிட்டு அதை அரைச்சி எடுக்க போகிறேன். அதில் கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணல, தண்ணியே ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சது பிறகு அதை சைடில் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்னோண்டு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் போல் கஸ்டர்ட் ஆட் பண்ணுறேன். இது நார்மல் வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் தான். அதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பால் எடுத்துக்கிறேன். அது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பால் வந்து ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சது. நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மிக்சரை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நம்ம பாயில் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா பால் வந்து கொஞ்சம் திக்காகிடும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா நம்ம பாயில் பண்ணிக்கலாம். நல்லா திக்காகிற வரையும் இடையில ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா பால் அடி பிடிச்சிடும். அதுக்கப்புறம் திக்கானோன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சர்க்கரை ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வரையும் திருப்பியும் பாயில் ஆகட்டும். ஆனது பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்சரை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். கஸ்டர்ட் மிக்சர் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அடி பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் வந்து நல்லா திக்காகிற வரையும் குக் பண்ணிக்கலாம். திக்கானோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வரையும் குக் பண்ணால் போதும். அரைச்சி வச்சுருக்க மாம்பழம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே ஆட் பண்ணாமல் அரைச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் ஒரு விஸ்கு வச்சு நான் நல்லா மிக்ஸ் கொடுக்குறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு 2 நிமிஷம் வரையும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய இண்டக்ஷன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்தது பிறகு கொஞ்சம் கூலிங் வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இந்த ட்ரிங்க் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜெல்லியும் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். ஜெல்லி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெடிமேட் பேக்கெட் தான் வாங்கினேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம எப்படி செய்யணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு கிறிஸ்டல்ஸை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா ப்ரீமிக்ஸ்னு ஒரு பேக்கெட் இருந்துச்சு. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணது பிறகு நல்லா சூடான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1/2 hour இல்லை 45 minutes நம்மளோட ஜெல்லி வந்து ரூம் டெம்பரேச்சரில் நம்ம இந்த மிக்சரை வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜெல்லியை வந்து நீங்கள் கூலாக சாப்பிட்ணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். சுடுதண்ணி ஆட் பண்ணி இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு இதை செட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மவுல்டில் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேப்பில் தான் எனக்கு ஜெல்லி வேணுங்கிறதுனால நான் இந்த மவுல்டு யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு 30-45 minutes வரையும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடலாம். ஸோ எக்ஸாக்டாக 30 minutes ஆல்மோஸ்ட் என்னோடய ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இதை நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சது பிறகு பார்த்திங்கன்னா இதை அன்மோல் பண்ண போகிறேன். அன்மோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நைஃபை வச்சு சைடில் லைட்டாக கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்தது பிறகு ஒரு பிளேட்டில் அதை வந்து அன்மோல் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நம்மளோட சூப்பரான ஸ்ட்ராபெரி ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. சில்லுன்னு இருக்குது. இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஜெல்லி தான் வேணும். ஸோ கொஞ்சமாக நான் எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து என் பசங்களுக்கு கொடுத்துருவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்னோண்டு பவுலில் 2 டீஸ்பூன் போல் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணது பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சிட வேண்டியதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமியா குக் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு வந்து 1 கப் போல் தண்ணி ஆட் பண்ணி கூடவே 1/4 கப் போல் சேமியா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்றேன். ஒரு 4-5 நிமிஷம் வரையும் நம்ம கொதிக்க விட்டோம்னா சேமியா ஓரளவு குக் ஆகிடும். நம்ம ட்ரிங்க் செய்கிறதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெல்லி வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணுறேன். அடுத்தது நம்ம ட்ரிங்க்கை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு சேமியா குக் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய சேமியா லைட்டாக சூடாக இருக்குது, அதனால கொஞ்சம் ஆவி பறக்கிற மாதிரி இருக்குது கிளாஸில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க சப்ஜா சீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சர்வ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாகிடும்.
ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஜெல்லிஸ் ஆட் பண்ணுறேன். ஜெல்லி வந்து ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் கட் பண்ணேன் சின்ன சின்னதாக, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க மேங்கோ கஸ்டர்ட் அந்த ட்ரிங்க்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சேன், அப்போ தான் கொஞ்சம் கூலாக இருக்கும். ஸோ அதையும் ரெண்டு கிளாஸில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் அதுக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டு அதோடு கூடவே மாம்பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை சேர்த்துக்கிறேன். ஸோ நம்மளோட ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இந்த மேங்கோ ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி இல்லை சப்ஜா சீட்ஸ் தான் ஆட் பண்ணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் வேணும்னா ட்ரை நட்ஸை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் மாதுளை அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட ட்ரிங்க் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை டேஸ்ட் பண்ணிட வேண்டியதாக. டேஸ்ட் பண்ணப்போ பயங்கர டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.